ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? இது கண்டிப்பாக ஒரு புது விதமான ரெசிபி தாங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ எண்ணெயில் பொறிச்சிட்டு வந்துடலாங்க. வாங்க, ஒரு பாத்திரத்தில் பொறிக்க தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொறிச்சிக்கலாங்க. இட்லி நல்லாவே பொறிஞ்சு வந்துருச்சுங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கடலைமாவு சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட கடலைமாவு இல்லைன்னா பொட்டுக்கடலையை மிக்சியில் அடித்து அதை 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. எப்பயும் கலக்கிற கரண்டியை எடுத்துக்காமல் முட்டை கலக்கிற கரண்டியை எடுத்து கலக்கிக்கலாங்க. அப்படின்னா தான் கட்டி இல்லாமல் நல்லா கலக்க முடியும். அடுப்பை சிம்மில் வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாங்க. இது கூடவே இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடவே இப்போ 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடவே 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. இதையெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இது கூட இப்போ நம்ம எந்த கப் அளவில் தயிர் எடுத்தீங்களோ அந்த கப் அளவுலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. கொதி வந்த பிறகு நம்ம பொறிச்சு வச்சுருந்த இட்லியை இதில் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாங்க. இது கூடவே இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்ம இட்லி குழம்பு. இது இட்லி குழம்பா கறி குழம்பான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்குங்க. இதை நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.